அசோக் சமரமணிக்கா? பரவாயில்லையே சம்பந்தி, ஒன்னு சொல்லுவேன், தப்பா நினைக்க கூடாது. உங்க பையன் எப்ப பார்த்தாலும் அந்த பீட்டர் வீட்லயே இருக்கான், அவர் பொண்ணோடே சுத்திக்கிட்டு இருக்கான். சேச்சே, அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா பழகிட்டு இருக்காங்க, தப்பா எதுவும் இருக்காது. இப்ப இப்படிதாங்க தெரியும். பாருங்க, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த பொண்ணோட வீட்டுக்கு வரத்தான் போறான், இவதான் என் பொண்டாட்டின்னு சொல்லி உங்க தலையில பெரிய குண்ட தூக்கி போட போறான். யோசிக்காதீங்க, ஏடா கூடமா ஏதாவது ஆகிறதுக்குள்ள பையனை கண்டிச்சு வைங்க, அதான் என்னால சொல்ல முடியும். பொண்ணு பேரு மஞ்சுளா, பெரிய கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணு, பிஎஸ்சி வரைக்கும் படிச்சிருக்கா, மூக்கு முழியுமா ரொம்ப லட்சணமா இருப்பா. நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். இதான் பொண்ணோட போட்டோ. நல்லா இருக்கு. பொண்ணு அழகா தான் இருக்கு பாரு. ரொம்ப அழகா இருக்காங்க. எதுக்கு தம்பிகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுறேன்? அவங்கிட்ட என்ன கேக்குறது, நாம சரின்னு சொன்னா அவன் தாலி கட்ட போறான். அதுவும் சரிதான். நல்ல நாளாக பார்த்து சொல்லுங்க, ஒரு நாள் பொண்ணு பார்க்க வரோம், பொண்ணை பார்த்துட்டு அப்புறமா பேசிக்கலாம். சரி, பொண்ணு பார்க்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். இன்னும் எதுவும் கன்ஃபார்ம் ஆகல. நீங்க எல்லாரும் வந்து பொண்ணை பாக்குறீங்க, ஜூலி பொண்ணை பார்த்து ஓகேன்னு சொன்னாதான் அவ கழுத்துல தாலியே கட்டுவேன். ஓகேயா? சொல்லிட்டேன். நீ அப்படிலாம் சொல்ல மாட்டேன், உனக்கு பொண்ண பார்த்தா பிடிக்கும். பாக்கலாம். ஏய், நீங்க எல்லாரும் வரணும் சரியா? கண்டிப்பா நான் வருவேன். டேய், வரவேண்டா, பஜ்ஜி செஞ்சிட்டதுக்கே வரவேண்டா. எல்லாருக்கும் காஃபி கொடுமா பையன். எப்படி அப்படியே மாப்பிள்ளைக்கும் காஃபியை கொடுத்துட்டு காலில் விழுந்து கும்பிட்டுக்கம்மா. காஃபி கொடுமா. பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அப்புறம் என்ன, ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை வச்சிட வேண்டியதுதான். ஆமா, ஏன் இன்னும் ரெண்டாவது பையனை கல்யாணம் ஆகல? என்ன சார் கேள்வி? அவர் கை செலவுக்கு 5-10 வேணும்னாலே அப்பா கிட்டையும் அண்ணன் கிட்டையும் கேட்டுட்டு இருக்காரு. இந்த லட்சணத்துல எவன் சார் பொண்ணு கொடுப்பான்? தம்பி அடுத்த மாசம் வேலையில ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால இந்த மாசமே நல்ல முகூர்த்தமா பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்ச கையோட பொண்ணு மாப்பிள்ளை ஒன்னா ஃபாரின் போறது கரெக்டா இருக்குங்க. என் முதல் வேலையே அதானே. சாரிடா. மன்னிச்சுக்குப்பா, உன் தம்பிக்கு தான் பொண்ணு பார்க்க வந்திருக்கிறாங்கிற விஷயத்தை உங்க அண்ணனோ புரோக்கரோ என்கிட்ட சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தா நிச்சயமா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். பொண்ணு அது அவ மூஞ்சும் முகரையும் கொஞ்சம் கூட சரியில்லை. நல்ல வேலைப்பா, நீ எஸ்கேப் ஆயிட்ட. உனக்கு இருக்கிற பர்சனாலிட்டிக்கும் டேலண்ட்டுக்கும் ஐஸ்வர்யா ராய் மாதிரி பொண்ணு வரப்போறா பாரு. ஆமா, இந்த பொண்ணுக்கே நான் லாய்க்கல. இதுல எங்கேந்து வர போற ஐஸ்வர்யா ராயெல்லாம்? எனக்கு கல்யாணம் ஆகல, நானும் வருத்தப்படல. ஆனா முதல்ல சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல, உன் தம்பிக்கு தான் பொண்ணு பார்க்க போறேன்னு நான் வராமலா இருந்திருப்பேன். இதை விட ரெண்டாவது பையன் செத்துட்டான்னு சொல்லி தம்பி கல்யாணம் பண்ண வேண்டியதானே?
இங்க பாருமா, உயரத்திலிருந்து அருவி விழும். பாக்குறவங்களுக்கு வேணா அது விழுந்துட்ட மாதிரி தெரியும். ஆனா அது அடுத்த நிமிஷமே ஆறா சீரி பாஞ்சு எழுந்து போடுறது இல்லையா? அது மாதிரிதான் இது. உனக்கு அவமானம் இல்லை, அனுபவம். நீ வேணா பாரு, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ கிரிக்கெட்ல பெரியால வரத்தான் போற. இன்னைக்கு உன்னை அவமானப்படுத்தினவங்க எல்லாம் அன்னைக்கு உன்னை பார்த்து தலைகுனியதான் போறாங்க. தொடர்ந்து ப்ரோக்ராம் ஏற்காடு சேலம் கோயம்புத்தூர். எப்படா ஊட்டிக்கு போறோம்? எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் ஃபுல்லா இருக்கு, அதாவது எங்க இடம் கிடைக்கிறத போய் உட்காருங்க, போங்க. டேய் வட, சாரி சார். டேய் டிடிஆர் வரறா. ரெண்டு பேர் போயிட்டு போவேன்.
பெண்ணாகிய ஓவியம் ரெண்டு ரெண்டு கண்ணா ஒவ்வொன்றும் காவியம் ஒரு மூன்றாம் பிறையை சுற்றி தங்கச்சரிகை நெய்த நெற்றி பனிப்பூக்கள் தேர்தல் வைத்தால் அடி உனக்கே என்றும் வெற்றி பிரம்மன் செய்த சாதனை உன்னில் தெரிகிறது உன்னை எழுதும் போதுதான் மொழிகள் இருக்கிறது ஏப்பா ஃபுல் பேண்ட் தைக்கிறதுக்கு எவ்வளவு 150 ரூபாய் அடேங்கப்பா ஃபுல் பேண்ட் தைக்கிறதுக்கு 150 ரூபாயா முன்ன பின்ன பேண்ட் தைச்சிருக்கியா பேண்ட் ஆஃப் பேண்ட் தைக்கிறதுக்கு எவ்வளோண்ணே 50 ரூபா அப்போ ஆஃப் பேண்ட்டே தைங்க இறக்க மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி வைங்க எவ்வளவு இவ்வளவு கால் வரைக்கும் என்னடி சொல்ற இப்பதான் மெட்ராஸ்க்கு போயிட்டு வந்தோம் மறுபடியும் போகணுங்கிற சாரி சரி கண்டிப்பா போலாம் பட் போயிட்டு ஒரு வாரத்துக்குள்ள வந்துடணும் ஓகே ஒரு வாரம்லாம் ஒன்றும் ஆகாது ம் சரிடி அப்புறம் நம்ம கூட வேறு யாரெல்லாம் வராங்க ஆமாண்டி அப்புறம் கூட அவ சொன்னா தெரியுமா கொஞ்சம் பேசுறது நிறுத்து ஏய் உன் பக்கத்துல யார் இருக்கா யாரோ ஒரு பேக்கடி போனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் நீ போனை கட் பண்ணாம ஏதாவது பேசிட்டே இரு நான் 5 மினிட்ஸ்ல அங்க வரேன் சரிடி ஓகே எங்கடி வந்தாலு இவ்வளவு நேரமா இங்கதானே இருந்தாரு யாருடி தெரிஞ்சவரா தெரிஞ்சுக்கலாம் தான் வந்தேன் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு நான் வரேன் பாய் சித்தப்பா நீங்க எனக்கு வாக்மேன் வாங்கி தரேன் எவ்வளவு வாட்டி சொன்னீங்க வாங்கி தந்தீங்களா எக்ஸாம் நல்லபடியா எழுதி பாஸ் பண்ணிடு வாக்மேன் என்ன ஒரு பெரிய மியூசிக் சிஸ்டமே வாங்கி அசத்திடுறேன் சரியா சித்தப்பா மவுத் ஆர்கன் அந்த மவுத் ஆர்கன் கொஞ்சம் காட்டுங்க எவ்வளோப்பா இது 150 சார் தேங்க்யூ தேங்க்யூ வாங்க ஏய் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ ஹலோ ஹலோ இந்த பக்கம் எக்ஸ்கியூஸ் மீ ஏய் முண்டா வேலைய உள்ளடுறா நான் ஊர்ல சொல்லிட்டு வந்தியா சரி சரி எனக்கு பிடிக்கல அவ்வளவுதான் அதா ஏன் பிடிக்கலன்னு கேக்குறேன் அன்னைக்கு என்ன விட்டுட்டு தம்பிக்கு கல்யாணம் பண்ணீங்க நான் ஏன்னு கேட்டேனா சரிடா அன்னைக்கு ஏதோ தப்பு நடந்து போச்சு அதனால அதையே சொல்லி காமிச்சிருந்தா எப்படி கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க போறியா நான் அப்படி சொல்லல எனக்கு இந்த பொண்ணு பிடிக்கலன்னு தான் சொன்னேன் அது எப்படி பார்க்காம சொல்லுவ ஒரு தடவை பார்த்துட்டு தான் சொல்ல அவ எவ்வளவு பெரிய ரதியா இருந்தாலும் எனக்கு வேணாம் அவசரப்பட்டு அப்படி சொல்லாதப்பா பொண்ணு நம்ம தூரத்து சொந்தம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் போன வாரம் அவங்க அப்பா ஒரு ஃபங்க்ஷனில் சந்தித்தேன் நம்ம ரெண்டு குடும்பமும் சம்மந்தம் பண்ணிக்கிட்டா உறவு தொடருமேனு அவன் தான் சொன்னான் இப்போ போகாமல் இருந்தால் அவளை நல்லா இருக்காதுப்பா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் பேசாமல் ஒன்று பண்ணுவோமே மாமாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நீங்கள் பொண்ணை வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா ஜாதக பொருத்தம் சரியில்லைன்னு சொல்லி சமாளிச்சிருவோம் சரி வந்து தொலைக்கிறேன் ஆனால் பொண்ணை பிடிக்கலன்னு சொல்கிறதுக்காக தான் வரேன் ஆனால் நீ வர வேண்டாம் நீ வந்தால் பெரிய ரிஸ்க்கு என்னையே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுடுவேன் நான் வரலப்பா நீயே போயிட்டு வா
வாங்க ப்ளீஸ் உட்காருங்க. என்ன சாப்பிட்றீங்க? ஒன்றும் வேண்டாம், முதல்ல பொண்ணை வர சொல்லுங்க. இதோ ஒரு நிமிஷம் வா. சரி. நோ, முடியாதுன்னா முடியாது தான், நான் வரமாட்டேன், என்னை கம்பல் பண்ணாதீங்க. ஏண்டி கத்துற? அவங்க காதில் விழுந்து தொலைக்க போகுது, மெதுவாக பேசு. விழட்டுமே, அதுக்காக தான் அப்படி பேசுகிறேன். நீ எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வா, நான் பேசிகிட்டு இருக்கேன். பொண்ணு ரெடி ஆயிட்டு இருக்கா? இப்போ வந்துருவா? என் பொண்ணு கொஞ்சம் ஸ்லோ. பரவாயில்ல, நிதானமாவே ரெடி ஆகட்டும், நாம அப்புறமா ஒரு நாள் வந்து பாத்துக்கலாம். டேய், என் தம்பி கொஞ்சம் ஃபாஸ்ட். சீக்கிரம் மேக்கப் பண்ணி வேற நல்ல ட்ரெஸ் மாத்திக்கமா. முடியாது. ஐயோ, அந்த போட்டோல இருக்கிற பொண்ணு யாரு? அவதான் என் பொண்ணு, அவளை பார்க்க தான் நீங்க வந்திருக்கீங்க. பொண்ணு கண்ணு ஒரு மாதிரி இருக்க, ஒருவேளை ஒன்றரை கண்ணா? சேச்சே, அப்படிலாம் இல்லை, நேரில் அழகாக இருக்கும். எப்படி இருந்தால் உனக்கு நடா, நீ தான் கட்டிக்க போகிறது இல்லையே. ரெடி ஆகிடுமா ப்ளீஸ். வந்தால் உங்களுக்கு காஃபி கொடுத்துட்டு மாப்பிள்ளை பார்த்துட்டு ஹலோ சொல்லுமா, அதுக்கப்புறம் ஜாதகம் சரியில்லை அது சரியில்லைன்னு வேணாம் சொல்லிடலாம். கண்டவங்களுக்கு எல்லாம் என்னால் காஃபி கொடுக்க முடியாது. இப்போ அவங்களை போக சொல்கிறியா இல்லையா? அப்பா, பொண்ணுக்கும் மாப்பிளைய பிடிக்கல, நாம தப்பிச்சிட்டோம். இப்ப நீ அவங்களை அனுப்புறியா இல்ல நான் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுமா? போஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ், எனக்கு இஷ்டம் இல்ல. பெண்ணே நீயும் பெண்ணா, பெண்ணாகிய ஓவியம், ரெண்டு ரெண்டு கண்ணா, ஒவ்வொன்றும் காவியம். இம்மா, டாக்டர் ரமேஷ்க்கு ரிமைண்ட் பண்ண சொன்னே, ஃபோன் பண்ணியா? நல்ல வேலை நீ ஃபோன். ஹலோ, வாங்க வாங்க ப்ளீஸ் கம், குட் ஈவினிங். ஹலோ ஹலோ ஹலோ, ஹாப்பி மேரிட் லைஃப், கங்கிராச்சுலேஷன்ஸ், கங்கிராட்ஸ். ஹலோ, வணக்கம. வணக்கம். வா, எல்லாரும் ஒண்ணா நில்லுங்க, வீடியோ எடுத்துறலாம். வாங்க. ஆ, இருங்க, வீடியோ எடுத்துக்கலாம். நிறைய பேர் இங்க கம்போஸ் ஆக மாட்டேங்குது, யாராவது ரெண்டு பேர் அப்புறம் எடுங்களா? சொல்றாருல்ல, போய் உட்கார வேண்டியதானே. நீங்க வீடியோல இல்லைன்னு யார் எடுப்போறா? என்ன அவசரம் உங்களுக்கு? முதல் பந்திலே வந்து உட்காந்துருக்கீங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் நிறைய வேலையை விட்டுட்டு வந்திருக்காங்க, அவங்கள வெயிட் பண்ண வைக்க முடியுமா? சாதாரண வீடியோ கவரேஜ் எடுக்கிறது தானே, அப்புறமா சாப்பிடுங்க. எந்திரிங்க, கடைசி பந்தியில் சாப்பிடுங்க. ஒன் மினிட். இட்ஸ் ஓகே. ஏப்பா, இந்த இலையடு. கொஞ்சம் இருங்க. உனக்கு கொஞ்சம் போது மேனஸ் தெரியுதா? சாப்பிட உட்காந்தவர் இப்படி பாதையில் எழுப்புறிய. நாங்களும் ஒன்றும் உன் வீட்டு கல்யாணத்துக்கு வரல, நீங்கள் இன்விடேஷன் கொடுத்து தான் வந்தோம். அப்படி ஸ்டேட்டஸ் பார்க்குறோம், எங்களையும் கூப்பிட்டேன்.
இத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்களே, அவங்களுக்கு யாரையாவது எழுந்திருக்க சொல்ல வேண்டியதானே? என் புருஷன் தான் உங்களுக்கு கேவலமா போயிட்டாரா? நந்து நீங்க சும்மா இருங்க. என் புருஷன் இன்னைக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம், ஆனா நாளைக்கு நிச்சயமா பெரியாளாகத்தான் போறாரு. அன்னைக்கு சொந்தம் சொல்லிக்கிட்டு நீங்க பல்ல அழிச்சுக்கிட்டு வரத்தான் போறீங்க. அப்ப வச்சுக்கிறேன் உங்களை. வாங்க போலாம். விக்கல் வந்துட்டே இருக்குல்ல, தண்ணி குடிக்க வேண்டியதானே? குடிச்ச நிக்கல. இப்போ விக்கல் நின்னுடுச்சு பாத்தியா? அழகா இருக்கார், சும்மா சொன்ன. ஆமா, இந்த போட்டோ எங்க இருந்து எடுத்த? நேற்று சிட்னி ஷெல்டன் புக்கு உங்ககிட்ட இருந்து வாங்கினல்ல, அதுக்குள்ள இருந்துச்சு. நந்தினி, இந்த மேட்டர் நீ தான் எப்படியாவது அசோக் கிட்ட சொல்லணும். இப்பவே சொல்லிடுறேன். எனங்க என்ன, இங்க வாங்க. என்னது? ஒன்னும் இல்ல, உங்க ஃப்ரெண்டு மாப்பிள்ள தேடுற சிரமத்தையெல்லாம் நமக்கு கொடுக்கல, அவளே பாத்துட்டான். யாரது? இந்தாங்க, நீங்களே பாருங்க. உனக்கு இவர் எப்படி தெரியும்? எங்க ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் ஒரு சன். நேத்திக்கு ரோட்ல இவரை திட்டிட்டு இருந்தியே. ஓ அதுவா? முந்தா நேத்து சினிமா பார்க்க வர சொன்னா போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், 7:30 வரைக்கும் வரவே இல்லை, அதான் திட்டிட்டு இருந்தேன். எங்களுக்குள்ள இந்த மாதிரி செல்ல சண்டைகள் அடிக்கடி நடக்கும். என்னங்க யோசிக்கிறீங்க? அந்த பையனோட அப்பா அம்மா யாருன்னு கேட்டு அவங்க கிட்ட போய் பேசலாம். என்ன சொல்றீங்க? சாரி சார். என்னங்க? டீம்ல மைக்கேல் செலக்ட் ஆகல, அசோக் தான் செலக்ட் ஆயிருக்கான. ஐயோ, மைக்கேல் கேட்டா ரொம்ப அப்செட் ஆயிடுவானே. நீ எதுவும் அவசரப்பட்டு மைக்கேல்கிட்ட உளறி வைக்காத, ரெண்டு மூணு நாள் போகட்டும், அவன்கிட்ட பக்குவமாக எடுத்து சொல்லிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். தேங்க்யூ. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை சார், என் வீட்டில் இருக்கிற ஜூலியும் உங்கள் சன் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புகிறாங்க, அது உங்களுக்கு தெரியுமான்னு? தெரியும். என் சன்னு நேற்று தான் என்கிட்ட சொன்னான். அதான் அவங்க கல்யாண விஷயமா பேசலான்னு வந்தோம். ஆமாம், ஜூலிக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? ஜூலி என் ஃப்ரெண்டு சார். ஃப்ரெண்டுன்னா? ஜூலி நானும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா படித்தோம். அவள் அப்பா இறந்ததுலேருந்து அவள் எங்கள் வீட்டில் தான் இருக்கா, எங்களை விட்டு அவளுக்கு யாரும் இல்லை. என் பையனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு நிறைய கோடிஸ் வரங்க, நீ நானும் போட்டி போட்டுக்கிட்டு க்யூவில் நிற்கிறாங்க. அவங்களையெல்லாம் விட்டுட்டு ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பொண்ணு ஜூலி, அவள் எதுக்கு என் மருமகளாக்கணும் சொல்லு. அவங்க ரெண்டு பேரும் சின்சியராக லவ் பண்ணுறாங்க சார். சரி, என் பையன் ஆசைப்படுறாங்கிறதுக்காக ஜூலியை என் வீட்டு மருமகளாக்குறேன்னு வெய். இதனால் எனக்கு என்னென்ன லாஸ் ஆகுது தெரியுமா? சொசைட்டியில் என் ஸ்டேட்டஸ் குறையுது. கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணை மருமகளாக்குனா சம்பந்திங்க என் பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அது மிஸ் ஆகுது. சரி, இதெல்லாம் நான் இழக்கிறேன், கை மாறா நீ என்ன செய்ய போகிற? என்ன செய்யணும் சொல்லுங்கள் சார். இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு நீ செலக்ட் ஆயிருக்க, அதிலிருந்து நீ விலகணும்.
கிரிக்கெட் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னை டீமில் செலக்ட் பண்ண வேண்டான்னு கிரிக்கெட் போர்டுக்கு நீயே லெட்டர் எழுதணும். இதனால் எனக்கு என்ன லாபம்னு கேட்குறியா? உனக்கு எப்படி கிரிக்கெட்னா உயிரோ அதே மாதிரி தான் என் சன்னு மைக்கேலுக்கும். இந்த தடவை டீமில் எப்படியும் செலக்ட் ஆகிடுவோம்னு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கான். செலக்ட் ஆலன்னு தெரிஞ்சா அவன் உயிரையே விட்டுடுவான். ஸோ நீ டீம்லேருந்து விலகுனா அவன் செலக்ட் ஆகிடுவான், ஏன்னா உனக்கு அடுத்த பிளேஸில் அவன் தானே இருக்கான். ஜூலியை மைக்கேல் மேரேஜ் பண்ணிக்கணும்னா நீ டீம்லேருந்து விலகணும். நீயே முடிவு பண்ணிக்க. இந்த தடவை ஆடுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லைன்னு நீங்கள் சொன்னால் இனி எப்பவுமே உங்களை செலக்ட் பண்ண மாட்டாங்க. தயவு செஞ்சு இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்காதீங்க. உங்களை இன்சல்ட் பண்ணாங்களே அவங்க முகத்துலலாம் நீங்கள் கரிய பூச வேண்டாம். இப்படி வெட்டித்தனமா சுத்திட்டு இருக்கே, இது உனக்கு அவமானமா தெரியல? அவர் கை செலவுக்கு 5-10 வேணும்னாலே அப்பா கிட்டயும் அண்ணன் கிட்டயும் கேட்டுட்டு இருக்காரு. இந்த லட்சணத்துல எவன் சார் பொண்ணு கொடுப்பான்? சாதாரண வீடியோ கவரேஜ் எடுக்கிறவர் தானே, அப்புறமா சாப்பிடுங்க. சரி சார், நான் டீம்லேருந்து வேலை கேட்குறேன். இன்னொரு கண்டிஷன், ஜூலிக்கும் உனக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் நம்புகிறேன், ஆனால் என் சொந்தக்காரங்க நம்ப மாட்டாங்க. என்னைக்கு ஜூலிக்கும் மைக்கேலுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுதோ அன்னிலிருந்து அவளை நீ பார்க்குறதோ பேசுகிறதோ வச்சுக்காத. அது ஜூலி மேரேஜ் லைஃபுக்கு தான் நல்லது. என்ன யோசிக்கிற? ஜூலியை பார்க்காம நான் இருந்துடுவேன் சார், ஆனால் என்னை பார்க்காம ஜூலியால் இருக்க முடியாது. நீ என்ன செய்வியோ எது செய்வியோ எனக்கு தெரியாது. ஜூலிக்கு உன் மேலே வெறுப்பு வர்ற மாதிரி நீ தான் ஏதாவது பண்ணணும். சரி சார், நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணுறேன் சார். போயிட்டு வா, ஃபாதர் கிட்ட கேட்டு அடுத்த வாரமே சர்ச்சில் மேரேஜ் அனௌன்ஸ் பண்ண சொல்கிறேன். நான் சொன்னதில் உனக்கு ஏதாவது வருத்தமா? என் ஹஸ்பண்ட் ஒரு பெரிய ஆள் ஆகணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா என்ன? பரவாயில்லைங்க, என் புருஷன் ஒரு பாப்புலரான கிரிக்கெட் பிளேயருங்கிறத விட ஒரு நல்ல மனுஷங்கிறது தான் எனக்கு பெருமையாக இருக்கு. எனக்கு அது போதுங்க. ரொம்ப தேங்க்ஸ் நந்தினி. அப்புறம் இந்த கண்டிஷன் மேட்டர் ஜூலிக்கு தெரிய வேண்டாம், தெரிஞ்ச அந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்லிடுவா. என் லட்சியத்தை விட ஜூலியோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். வா போலாம். மைக்கேலோட அப்பாவும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டருமா? அடுத்த வாரமே சர்ச்சில் மேரேஜ் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. எங்க இப்படி கடன் வாங்கி தான் ஜூலி கல்யாணத்தை நடத்தணுமா? வேற வழி இல்லை. மேரேஜ் கொஞ்சம் தள்ளி போட்டா என்ன? ஐயோ, இவ இந்த வீட்டுக்கு என்னைக்கு வந்தாலோ அன்னிலேருந்து என் நிம்மதியெல்லாம் போச்சு. சொல்ல வேண்டான்னு பார்த்தேன். இவ தரிதரம் தான் கிரிக்கெட் டீம்ல நான் செலக்ட் ஆகாம போயிட்டேன். முதல்ல இவன் இந்த வீட்டு விட்டு போய் தொலையட்டும். ஜூலி போயிட்டா.
எங்க நீங்க அழுது ஜூலி அழுது இப்படி ஒரு கல்யாணம் தேவையா? இதுக்கு அவன் நம்ம வீட்லயே ராணி மாதிரி இருந்துட்டு போலாங்க. என்ன பண்றது, அவ ஆசைப்பட்டாலே அவளோட இந்த ஆசையாத நான் நிறைவேற்ற வேண்டாமா? நந்தினி, என்னங்க டேபிள் மேல என் செயின் வச்சிருந்தேன பாத்தியா? இல்லையே. டேபிள் மேல செயின் வச்சிருந்தேன பாத்தியா? நான் பார்க்கல. அசோக், உன் செயினை நான் எடுத்திருப்பேன் சந்தேகப்படுறியா? நான் அவ்வளவு கேவலமா போயிடல அசோக். இல்ல, ஒருவேளை நீ ஏதாவது ஞாபக மருதியில் எடுத்து வச்சிருக்கலாம் இல்லையா? நோ, நீ எதுவும் சொல்ல வேணாம். என்னை திருடின்னு முடிவு பண்ணிட்டல்ல, பரவாயில்ல. இந்தா, இது என் சம்பளத்தில் மிச்சம் பண்ண பணம், வாங்கிக்கோ ப்ளீஸ். வாழ்க்கையில் எவ்வளோ மிஸ் பண்ணிட்டேன், இது ஆஃப்டர் ஆல் ஒரு செயின். போனா போட்டும். அசோக், கிரிக்கெட் டீமில் செலக்ட் ஆனதுனால மைக்கேல் இன்னைக்கு ஈவினிங் ஒரு பார்ட்டி கொடுக்குறாரு, அதுக்கு நீயும் என் கூட வரணும். வாழ் பெரிய ஜீனியஸ்னு எல்லாரும் கைத்தட்டு பாராட்டுவாங்க, நானும் கூட சேர்ந்து கைத்தட்டுமா? எனக்கு தேவையில்லை, உனக்கு அவசியம்னா நீ போ. ஏய், ஸ்டெர்லிங் ரிசார்ட்ல சாயந்தரம் ஏதோ ஃபங்க்ஷனா? வீடியோ கவரேஜ் பண்ண சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க, நாங்கள் ரெண்டு பேரும் போட்டுமா? இல்லடா, நானே வரேன், நம்ம ரெண்டு பேரும் போகலாம். வா, அப்பாட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ரெடி? ஆ, ஜூலி. ஆ, என்ன ப்ளஸ் பண்ணுங்க அங்கிள், நல்லா இருக்கு. காட் ப்ளஸ் யூ மா. இது வந்துடுறேன். ஓகே. ஆ, ஆமாம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் பார்த்தியா? ஒன் மினிட். Congratulations, Michael D'Souza. Thank you. நீங்க எங்க பைக் கம்பெனி விளம்பரத்தை தான் நடிக்கணும். We got an advance of 10 lakhs. ஓ, அப்புறம் என்ன அமௌண்ட் சொல்றீங்களோ அந்த கான்ட்ராக்ட்க்கு ஒத்துக்கிறோம். என்ன சார் சொல்றீங்க, நான் இன்னும் மேட்சே ஆடல, அதுக்குள்ள விளம்பரத்தை பத்தி பேசுறீங்களே? நீங்க கண்டிப்பா ஸ்கோர் பண்ணுவீங்க சார், எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. சும்மா செஞ்சுரி செஞ்சுரி அடிச்சு தள்ள போறீங்க, அந்த நேரத்தில் வேற யாராவது வந்து நிற்பான், நாங்க முந்திக்க வேண்டாமா? ஹலோ சார், ஹவ் ஆர் யூ?
எக்ஸ்கியூஸ் மீ. ரொம்ப தேங்க்ஸ் அசோக், நீ வந்ததுக்கு. ஓகே. கொஞ்ச நாளாகவே உனக்கு என்ன பிடிக்கல அசோக். நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கே தெரியல. அப்படி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிரு அசோக். என் மேலே உள்ள கோபத்தில் என் கல்யாணத்துக்கு மட்டும் வராமல் இருந்துடாது. உன்னை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லை அசோக். உனக்கு டைம் இருந்தா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ண. அப்படி இல்லையா மாசத்துக்கு ஒரு தடவையாவது ஃபோன் பண்ண. உங்ககிட்ட பேசாம மட்டும் என்னால் இருக்க முடியாது அசோக். நான் வரேன் அசோக், நான் வரேன் நந்தினி. பார்க்காமலோ பேசாமலோ என்னால் இருக்க முடியாது. நம்ம இந்த ஊர் விட்டு போயிட்டேன். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் பாம்பேயில் இருக்கான். நீ பாம்பே வா, உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன்னு சொன்னான். நாம் பாம்பே போயிடுவோமா? நீ ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை, நான் வீடியோ ஷாப்பை விற்றுட்டு அந்த பணத்தை நான் ஜூலிக்கிட்ட கொடுக்க சொல்லிட்டு வந்துடுறேன். அப்படியா? ஓகே ஓகே. ஒன் செகண்ட் மைக்கேல், நீ டீமில் செலக்ட் ஆனதுக்காக கோயம்புத்தூரில் லயன்ஸ் கிளப் சார்பில் இன்றைக்கி ஈவினிங் உனக்கு ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு பண்ணுறாங்களாம். அதை டிவிலையும் லைவாக டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்களாம். இன்றைக்கி ஈவினிங் உனக்கு ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கா? இல்லை டாடி, நான் ஈவினிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறேன். சர்ச்சுக்கு போயிட்டு கொஞ்சம் லேட்டாக வரேன்னு சொல்லுங்கள். சார், கரெக்டாக 6 மணிக்கு நாங்கள் அங்கே இருப்போம். மைக்கேல் மட்டும் கொஞ்சம் லேட்டாக வருவான். ஓகே. தேங்க்யூ சார், என் பையனை செலக்ட் பண்ண வச்சதுக்காக. நீங்கள் சாதாரணமாக சொல்லிட்டீங்க. மைக்கேலை செலக்ட் பண்ணுறதுக்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அசோக் விலகினதும் டெல்லி போர்ட் மெம்பர் என் ஊருக்காரனைத்தான் கொண்டு வரணும்னு சொன்னான். ஹரியானாக்காரன் என் ஊருக்காரனைத்தான் செலக்ட் பண்ணணுங்கிறான். இவங்களெல்லாம் சமாளிக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஆமாம், அசோக்கை எப்படி நீங்கள் வாபஸ் வாங்க வச்சிங்க? அவன் வீட்டில் இருந்த ஜூலியும் மைக்கேலும் லவ் பண்ணாங்க. மைக்கேல் ஜூலியை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீ டீம்லேருந்து விலகணும்னு கண்டிஷன் போட்டேன். விலகிட்டான். இது என்றைக்காவது அந்த ஜூலிக்கு தெரிஞ்சிடாதா? எப்பவுமே தெரியக்கூடாது. ஜூலியோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிக்கணும்னு சொன்னேன், பண்ணிக்கிட்டான். நம்பர் 1 பிஸ்னஸ் மேன் சார் நீங்கள். வா மைக்கேல், எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டாங்க. கம். ஹலோ சார். வெல்கம் மைக்கேல், வாங்க. பரவாயில்ல, வேண்டாம், எடுத்துகிட்டு போங்க. கோயம்புத்தூர் கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பாக திரு மைக்கேல் டிசோசா அவர்களுக்கு இந்த மாலை அணிவிக்கிறேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக நடந்துட்டுருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த திரு மைக்கேல் டிசோசா இந்திய கிரிக்கெட் டீமில் விளையாடுறதுக்காக செலக்ட் ஆகிருக்கார். அதுக்கான பாராட்டு விழா தான் இந்த ஃபங்க்ஷன். மைக்கேல் டிசோசாவை பத்தி நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. அவர் கிரிக்கெட்டுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டவர். இன்னைக்கு அவர் டீம்ல செலக்ட் ஆயிருக்கிறது அவர் திறமைக்கு கிடைச்ச பரிசு. நிறைய பேர் கிரிக்கெட் விளையாடுறாங்க, ஆனா எல்லாராலுமே இந்திய டீம்ல செலக்ட் ஆட முடியாது. என்ன காரணம்னா, கிரிக்கெட் ரொம்ப கஷ்டமான விளையாட்டு. இதுக்கு நல்ல டைமிங் சென்ஸ் வேணும், கான்சென்ட்ரேஷன் வேணும்,
ஆட்ட நுணுக்கங்கள் தெரிஞ்சிருக்கணும். எல்லாத்துக்கும் மேல நல்ல டெடிக்கேஷன் வேணும். இந்த அத்தனை தகுதியும் உள்ளவர் தான் திரு மைக்கேல் டிசூசா. அவர் இந்தியன் டீம்ல செலக்ட் ஆயிருக்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமோ வினோதமோ இல்லை. அடுத்து திரு மைக்கேல் டிசூசா அவர்களை உங்களிடம் பேச அழைக்கிறேன். இந்த பாராட்டு மரியாதை எல்லாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டியதில்லை. சேச்ச, மைக்கேல் யாரு? ஜூலிக்கு ஹஸ்பண்ட் அவர் போடுவேன். மைக்கேல் பெரிய ஆளான ஜூலிக்கு தானே பெருமை. ஜூலி லைஃப் நல்லா இருந்தா நமக்கு சந்தோஷம் தானே. எல்லாருக்கும் என்னோட வணக்கம். இன்னைக்கு நான் இந்த மேடையில் நின்றுட்டுருக்கேன். நீங்கள் எல்லோரும் என்னை பாராட்டிட்டுருக்கீங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அப்பா தான். எல்லா அப்பாவும் காலையில் எந்திரிச்ச உடனே படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அப்பா என்னை கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவார். நான் ப்ளஸ் டூ படிக்கும்போது எக்ஸாம் டைமில் டிஸ்ட்ரிக்ட் டீமுக்கு விளையாட ஒரு சான்ஸ் கிடச்சிது. எக்ஸாம் எழுத போகிறதா இல்லை மேட்ச் ஆட போகிறதான்னு எனக்குள்ளேயே ஒரு கன்ஃபியூஷன். என்ன பண்ணுறதுன்னு அப்பாகிட்ட போய் கேட்டேன். வேறு எந்த அப்பாவாக இருந்தாலும் கிரிக்கெட்டாவது மண்ணாவது போய் எக்ஸாம் எழுதுறா, படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் எங்கள் அப்பா அப்படி சொல்லலை. போய் மேட்ச் ஆடு, எக்ஸாம் அடுத்த வருஷம் எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு என் முன்னேற்றத்துக்கு பக்கபலமாக இருந்தார். வாங்க போகலாம். கொஞ்சம் டைம் இருக்குல்ல, மைக்கேல் என்ன சொல்கிறாருன்னு கேட்போமே. இதை பார்க்கறதுக்கும் கை தட்டுறதுக்கும் உங்களுக்கு வேணால் பெருந்தன்மை இருக்கலாம், ஆனால் என்னால் தாங்க முடியல. வாங்க போய் ட்ரெயினில் உட்காரலாம். இப்போ நான் கிரிக்கெட் டீமில் செலக்ட் ஆகிருக்கிறதுக்கு காரணமும் எங்கள் அப்பா தான். சின்ன வயசில் நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்த எங்கள் அப்பா இப்போ கேட்காமலே எனக்கு இந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்துருக்காரு. எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த வாய்ப்பு என் திறமையினால் கிடைச்ச வாய்ப்பு இல்லை, இன்னொருத்தர் விட்டு கொடுத்ததுனால வந்த வாய்ப்பு. இவ்வளோ நேரம் என்னை பாராட்டினீங்களே, இந்த பாராட்டுக்கெல்லாம் தகுதியானவன் நான் இல்லை, வேற ஒருத்தர். அவர் வேறு யாரும் இல்லை, மிஸ்டர் அசோக். ஆமாங்க, உண்மையிலேயே இந்த தடவை டீமில் செலக்ட் ஆனது மிஸ்டர் அசோக் தான். எங்கள் அப்பா அவரை விலை கொடுத்து வாங்கிட்டாரு. எப்படி தெரியுமா? அதோ நிற்கிறாங்களே ஜூலி, நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீ கிரிக்கெட் டீம்லேருந்து விலகணும்னு எங்கள் அப்பா அசோக்கு கண்டிஷன் போட்டிருக்காரு. ஜூலி வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அசோக் தான் ஆசையை விட்டு கொடுத்துருக்காரு. தம் ஃப்ரெண்டுக்காக ஒருத்தர் எது வேணாலும் விட்டு கொடுப்பாங்க. ஆனால் சின்ன வயசுலேருந்தே ஆசைப்பட்டு அவமானப்பட்டு போராடி கிடைச்ச லட்சியத்தை யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அசோக் அப்பேற்பட்ட தியாகத்தை செஞ்சு ஃப்ரெண்ட்ஷிப்பையே கௌரவப்படுத்திட்டாரு. இப்படி ஒரு உன்னதமான ஃப்ரெண்டு கிடைச்சதுக்கு ஜூலி உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஜூலி கூட நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூடாதுன்னு எங்கள் அப்பா அவருக்கு கண்டிஷன் போட்டிருக்காரு. ஜூலிக்காகவே வாழ்ந்து ஜூலிக்காகவே விட்டு கொடுத்த அவர் வேணும்னே ஜூலிக்கிட்ட கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு இப்போ எங்கேயோ இருக்காரு. இந்த உண்மையெல்லாம் எனக்கே இப்போதான் தெரியும். முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக இதுக்கு ஒத்துட்டுருக்க மாட்டேன். ஐம் சாரி ஜூலி, எங்கள் அப்பா பண்ண தப்பில் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இங்கே இருக்கிற செலெக்ஷன் கமிட்டி மெம்பர்ஸ் கிட்ட நான் ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறேன். ஒருத்தர் விட்டு கொடுத்து செலக்ட் ஆகிறத நான் விரும்பலை. இந்த குற்ற உணர்வோடு நான் விளையாடினா நிச்சயமாக என்னால் ஸ்கோர் பண்ண முடியாது. நான் இந்த டீம்லேருந்து விலகிக்கிறேன். தயவு செஞ்சு மிஸ்டர் அசோக்கை செலக்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அசோக் ஊரை விட்டே போறானா? வா ஸ்டேஷன்ல போய் பார்க்கலாம்.
போய் அசோக் தேடு, நான் கார் பார்க் பண்ணிட்டு வந்துறேன். பயணிகள் கவனிக்கும், கோயம்புத்தூரில் இருந்து சென்னை செல்லும் சேரன் எக்ஸ்பிரஸ் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் முதல் பிளாட்ஃபார்மில் இருந்து புறப்பட தயாராக இருக்கிறது.